பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவ்வளவு பேச மாட்டேங்கிறா? ஓ, பாட்டி தாத்தா இருந்த சகோதரர் இருக்காங்களா? சரி, நாமளே களத்துல இறங்கி பாட்டி மைண்ட டைவர்ட் பண்ணலாம். பாட்டி, இப்ப எதுக்கு ஃபீல் பண்றீங்க? தாத்தா உங்களை விட்டு போயிட்டாருன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களை பார்த்துக்க நாங்க எல்லாருமே இருக்கோம் பாட்டி. இப்ப நீங்க வருத்தப்படுறத தாத்தா மேல இருந்து பாத்துட்டு பாருல, அவரும் ஃபீல் பண்ணுவார்ல. பாவம் பாட்டி, தாத்தா அவரே நம்ம குடும்பத்தை விட்டு போயிட்டோன்னு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஓ ஃபீலிங்ஸ் சேர்த்து அவர் சுமக்கணுமா? பாட்டி, சொல்ல பாட்டி இல்ல. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபீல் பண்ணாம தாத்தாக்கு சாப்பாடு போடுங்க. தாத்தா வந்து நல்லா சாப்பிடுவாரு. ஐயோ பாட்டி, வாங்க பாட்டி. பாட்டி, இப்ப நீங்க ஃபீல் பண்ண மட்டும் என்ன, போனவர் திரும்ப வந்துட போறாரா? போனவருக்கு ஒரு வாய் சோறு வச்சா, போன மனுஷன் பசி இல்லாம நம்ம எல்லாரையும் ஒன்னா பார்த்த சந்தோஷத்துல ஒரு மன திருப்தி அடைவார்ல. இப்ப இப்படி நம்ம ஒரே குடும்பமா இருக்கிறத பார்த்து நிச்சயமா சந்தோஷப்படதான் போறாரு பாட்டி. நாம எப்படா ஒரே குடும்பமா இருந்தோம்? ஆமா, நாம இப்ப எல்லாரும் ஒன்னாதனமா இருக்கோம். ஒன்னா இருக்கும்னா பேரு. ஆனா உங்க தாத்தாவுக்கு திதி கொடுக்க இங்க இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு நேரம் இல்லாம போச்சுல. அப்பாவை சொல்றியா? அப்பா தான் டவுனுக்கு போயிருக்காருலமா, அவர் வர்ற வரைக்கும் படையல் படாம இருக்க முடியாது. ஆண்டி, என் அப்பா வெளில போயிருக்காருன்னு சொல்லி அவரை வர சொல்லுங்க ஆண்டி. நாம அவரை வச்சே திதி கொடுத்து படையல் போட்டுடலாம். டேய், அவரும் திதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாருடா. அவரும் போயிட்டாரா? ஓ, அதான் எல்லாரும் ஃபீலிங்ஸ்ல இருக்கீங்களா? சரி, அவர் போனா போட்டும், நம்மளா இருக்கோம்ல, நாம பாத்துக்கலாம். என்ன சொல்றீங்க ராம்? பாட்டி அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சு திதி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா உங்க அப்பா இன்னும் டவுன்ல இருந்து வரல, இவரும் கோச்சிட்டு போயிட்டாரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். பாட்டி, என் அப்பா இருக்காருல, அவர் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு மேல சத்யமூர்த்தி அங்கிள், சொந்த வீட்டுக்குள்ளேயே நீயா நானும் போட்டி போட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி பாட்டி ஒன்னா உட்கார வைக்க முடியும்? அவங்களுக்கு தாத்தா மேல பாசமே இல்ல பாட்டி. இருந்திருந்தா அவங்க ஏன் இந்த சமயத்துல வெளில போக போறாங்க? இவங்க இப்ப இல்ல பாட்டி, தாத்தா இறக்குறதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் அவரை மதிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆமா பாட்டி, இப்பவே இப்படி இருக்காங்கன்னா சின்ன வயசுல தாத்தா மேல அப்படின்னு அக்கறை வந்திருக்க போறாங்க. இருந்தாங்கப்பா. இப்பதான் இப்படி இருக்காங்க. தாத்தா இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேருமே அவருக்கு பக்க பலமா இருந்தாங்க. அடி, அப்போ அப்பெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தாங்களா? ஒன்னாவா? இவங்க ஒத்துமைய பார்த்து பொறாமப்படாதவங்களே இல்லப்பா. ஊருக்குள்ள என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இவங்க மூணு பேரையும் கேட்காம முடிவே எடுக்க மாட்டாங்க. ஊரே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இவங்களையெல்லாம் மீறி யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது.
அப்ப இருக்கிற வெடல பசங்க வம்புக்கு வரப்போ இவங்க மட்டும் இல்லடா, உன் தாத்தாவும் சேர்ந்து வந்து நிப்பாரு. அந்த வயசுலயும் மனுஷன் இரும்பு மாதிரி இருந்தாரு. அப்படி இருந்த தாத்தாவுக்கு என்னாச்சு பாட்டி? ஏன் அவர் சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு? அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சா?